தமிழக மக்களை மீண்டும் உஷார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒட்டி நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை டிகிரி ஒட்டியும் இருக்கும் கடந்த மணி நேரத்தில் அதிகபட்ச மழை வரும் சோளிங்கரில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் வட புதுப்பட்டு பதினாறு சென்டிமீட்டர் வேலூர் மாவட்டம் பொன்னை அணைக்கட்டில் பதினான்கு சென்டிமீட்டரும் ஆம்பூர் பேட்டை தலா பதிமூன்று சென்டிமீட்டரும் ஆலங்காயம் காட்பாடி தலா பனிரெண்டு சென்டிமீட்டரும் வானியம்பாடி திருபுவனம் காவிரிப்பாக்கம் தலா ஒன்பது சென்டிமீட்டரும் பாலாஜாப்பேட்டை குடியாத்தம் விருஞ்சிபுரம் தலா எட்டு சென்டிமீட்டரும் தேவக்கோட்டை வெம்பாக்கம் மேலாத்தூர் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை நவம்பர் இருபத்தெட்டு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிக்கோபார் தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் முப்பது வரை தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றும் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் டிசம்பர் ஒன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழ்நாடு கடலோர பகுதிகள் தென் கடலோர ஆந்திர பகுதிகள் குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்றும் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மீனவர்கள் மேற்கூறிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி